நான் வந்ததே அவருக்காக தான், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அதான் ப்ரோ, ஒரு ஒரு 6-7 சீனில் வரேன் நான் அவரோட த்ரூட்டாக, ஹரீஷ் பிரதரோட காம்பினேஷனில் வரேன். வர எல்லாமே நான் பயந்துகிட்டே தான் உட்காந்து எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு. பட் நம்ம வர எல்லா சீன்லேயுமே வந்து லைக் கிளாப்ஸ் வந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பைக்கா? பை பை கொடுக்கலாம். ஆ, படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். பியார் பிரேம காதலில் பண்ணதுலேயே பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தேன். இல்லை நான் நைஸ், நான் நல்லா இருந்துச்சு. ஜாதகமோ நம்பக்கூடாது, எதையோ நம்பக்கூடாது, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. இந்த மூவி ஃபன் ஃபில்ட், ஜாலி, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து பார்க்கலாம் படம். அவர் ஆக்டிங் எப்பவுமே பக்காவாக தான் ப்ரோ இருக்கும், எப்பவுமே அச்சிக்க முடியாது. அந்த ரொமான்ஸ் சீன்லாம் வேறு லெவலில் பண்ண முடியல. அஸ்ட்ராலஜி பற்றி சொல்லியிருக்காங்க ப்ரோ, ப்ளஸ் லவ் பற்றி சொல்லியிருக்காங்க. அவுட் ஆஃப் 3.5 அது எப்பயுமே மாஸ் தான் ப்ரோ. அந்த ரெண்டு ஏற்கனவே ரெண்டு படத்தில் நடித்த மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும் ப்ரோ, பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஆ, நல்லாயிருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. ரொமான்ஸ், இந்த ராசி அதெல்லாம் அவ்வளோ பார்க்கக்கூடாது, அவ்வளோ நம்பிக்கை இருக்கக்கூடாது, அதில் இருக்கலாம் கொஞ்சம் அந்த மாதிரி சொல்ல வராங்க. ஆ, அவர் அப்பப்போ வந்து போவார், ஆனால் அதுவும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நெகட்டிவ்லாம் அவ்வளோவா இருக்காது, எல்லாம் பாசிட்டிவாக அந்த மாதிரி தான் வரும். பார்க்கலாம் பார்க்கலாம் படம் பார்க்கலாம். ஆ, நல்லா இருந்துச்சு. யோகி பாபு காமெடி. ஆ, ஆனால் நடுவில் அவர் எதுக்கு வந்தாருன்னு தான் தெரியல. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அவர். மூவி ஓகேவாக இருந்துச்சுன்னா ரொம்பலாம் நல்லா இல்லை. அவங்க எப்போதும் போல் ஓகேவா நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ, அவங்களும் அப்பப்போ வந்தாங்க, ரெண்டு சீன் அவ்வளோதான் வந்திருப்பாங்க. மெசேஜ் அஸ்ட்ராலஜியை நம்பக்கூடாது. அவங்க வந்து படம் பார்த்தா அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், நல்லா இருந்தது. ஆ, சூப்பராக இருந்தது. ஆ, நிறையவே இருக்குது, பார்த்தாலே புரியும் படத்தை. நெகட்டிவ்னா அந்த மாதிரி எதுவும் எனக்கு தரல, நல்லா தான் இருந்தது. ஆமாம், ஆசாக இருந்துச்சு. ஹீரோயின் ஓகே, பரவ பெட்டர். நடிக்கிறத தவிர்த்து நீங்கள் ஒரு ஆடியன்ஸோட படத்தை பார்க்கும்போது, ஆடியன்ஸாக கண்டிப்பாக ஒரு 1 time ஒர்த்தபிள் ப்ரோ, வாட்ச் பண்ணலாம், ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இந்த வீக்கெண்ட் வந்து வந்திருக்கிற படங்களில் ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்கிற படம், ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஒரு ரொமான்டிக் காமெடி படம்னா இந்த படம் தான். ஸோ இல்லை அப்படின்னு இல்லை, இந்த படம் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ரொமான்ஸும் இருக்குது, அண்ட் மோரோவர் ஃபேமிலி ட்ராமா இந்த படம். ஒரு சென்டிமெண்டில் தான் ரொம்ப அழகாக போகும் செகண்ட் ஹாஃபில், இந்த எமோஷனலாக ட்ராவல் ஆகும். அண்டு இதுக்கப்புறம் அது உடையும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அவரோட இது ரொமான்ஸ் இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக இருக்கும். அவரோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து அதுதான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஹரிஷ் பிரதர். இல்லை, அந்த நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஹீரோ வந்து தனுஷ ராசி, அவர் வந்து கன்னிராசி பொண்ணை கல்யாணம் பண்ணுன்றது தான் அவரோட எய்மாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு தெரியும். ராசி, ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் பார்த்து பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க நிறைய பேர். ஜோசியம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க, பட் ஆனால் அடுத்த செகண்டே நம்ம கோர்ட்டில் டைவர்ஸ்க்கு சில பேர் நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இது கிடையாதுரா, இது வந்து லைக் ஜோசியம் ஜாதகம்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் லைஃப் தான் எல்லாமே. நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்னு சொல்கிற மாதிரி ஒரு படம். இதில் நிறைய ஃபன் எலமெண்ட் இருக்குது. முனிஷ்காந்தனை காமெடி இருக்குது, யோகி பாபுன காமெடி இருக்குது, ரொம்ப நல்லாவும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பாட்டு அருமையாக வந்திருக்கு ஜிப்ரான் சாரோடது. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம சாங்க்கு நம்ம எந்திரிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணியிருக்கு, செம்மையாகவே பேலன்ஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் விஜய் டிவி கேபிஓவில் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க முடியாத ஒரு காமெடி அப்படின்ற மாதிரி ஸ்டாண்டப் பேர் இருக்கு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, இந்த படத்தை பார்த்து வந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்டி வந்து வேறு லெவலுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், பெட்டர் மார்க்ஸ் வந்து எனக்கு பெரிய ஒரு ரீச் கொடுத்த ஒரு படம். அதுக்கப்புறம் வர படம் இந்த படம். இந்த வருஷமே எனக்கு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, 6 பெட்டர் மார்க்ஸ், இது தனுஷ ராசி. ஸோ எனக்கு ரொம்ப ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீனில் நம்ம ஸ்மால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நம்ம என்னைக்காவது நம்மளை வந்து தேட்டரில் பார்த்து நம்ம யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம்ல. ஸோ இது அது நடந்திருக்கு, வெளில வரும்போது என் டயலாக் சொல்லி காட்டுங்க அப்படின்லாம் கேட்டாங்க. இல்லை, ஒன்றும் ஹரிஷ் பிரதர்கிட்ட சொல்லுவேன் நான், இந்த மாதிரி கடவுளே எனக்கு எப்போ இந்த மாதிரி ஒரு பப்பாளி பழத்தை பார்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு அடிக்கடி வரும் அந்த டயலாக்கு. ஸோ ஆமாம், இல்லை அவரோட எனக்கு காம்பினேஷன் கிடையாது, பெட்டர் மார்க்ஸில் அவரோட காம்பினேஷன் இருக்குது, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவரோட செம்மையாக டைமிங். இல்லை இல்லை, நான் எங்கள் அண்ணன் மாதிரி அப்படி தான், ஏன்னா நான் அவரும் ஸ்மால் ஸ்க்ரீனில் ஒரு சின்னதாக இருந்து வந்தவர் தான். லோலி சபாலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேரக்டர், நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், ஏன்னா எங்களை மாதிரி ஒரு வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்லாம் நீங்களாம் இன்ஸ்பிரேஷன், உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் ஒரு உச்சத்தில் இருக்கீங்க ஆனால் அப்படியே அந்த மாதிரிலாம் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஏதோ ஈஸி கோயிங்காக இருக்கும் அவரோட ஜாலியாக. இப்போ நான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பேசினா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் செம்ம ஜாலியாக. இல்லை அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு அந்த மாதிரி அசம்பாவிதம் எதுவும் நடக்கலை ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இதில் இப்போதைக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழகாக அந்த காமெடின்ற ட்ராக் எனக்கு ஓரளவு செட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன், ஏன்னா மக்கள் ஓரளவு ரசிக்கிறாங்க, அதை கரெக்டாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஸோ அதில் தான் ட்ராவல் ஆகும். இதுக்கப்புறம் வர படங்கள் எல்லாம் ஒரு 4-5 படங்கள் இப்போ ஆல்ரெடி புக்கிங்கில் மூவிங்கில் இருக்குது. ஸோ 2020 வந்து அந்த மாதிரி பெரிய படங்களாக தான் எல்லாமே. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் காமெடினா நிறைய அதில் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ. சூப்பராக பண்ணியிருக்காருங்க. தனியாக தெரிகிறார் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்படியே அழகிற நேரத்தில் அவர் அழவே பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. சிரிக்கும், நல்லா இருக்கு, ஃபன்னாக இருக்குது, படம் ஜாலியாக இருக்கு. யோகி பாபு நடுநடுவில் வந்துட்டு போகிறாரு, அண்ட் அது வந்து ஆப்டாக இருக்குது. சும்மா வந்து ஏதோ வந்துட்டு பண்ணிட்டு போகல, கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போகிறாரு, அண்ட் ரொம்ப என்ஜாயபிளாக இருக்குது அவர் சொல்கிறது. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இதை வந்து நம்பிட்டு இருக்காங்க இல்லையா, ஜோசியம் ஜாதகம் நம்பிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து அப்படி இல்லைன்ற மாதிரி தான் ரொம்ப அது ஒரு மெசேஜாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப அதையும் நம்பாதீங்க, நம்பாமலையும் இருக்காதிங்க, இட்ஸ் ஆல் ஃபார் குட் அப்படிங்கிறது. நெகட்டிவ் எனக்கு ஒன்றும் தெரியலங்க. மேபி வந்து கொஞ்சம் நடுவில் ஸ்லோவாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, பட் ஆக்சுவலாக அது ரிக்வயர்ட், ஏன்னா அது தேவையான மாதிரி தான் இருக்குது. எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து இவ்வளோ நிஜமாக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நல்லா பண்ணியிருக்காங்க. ஹரிஷ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு, அழகாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ஃபுல் ஃப்ரேமாக அவர் சிரித்தாலோ அழுதாலோ இல்லை டான்ஸ் ஆடி மீன் தனியாக தெரிகிறார் அவர், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்ததே அவருக்காக தான், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். நான் ரெண்டு படமாக பார்த்துட்ருக்கேன், அதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன். பிக் பாஸில் ரொம்ப ரொம்ப க்ளோஸாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் பியார் பெருமா காதல் அண்ட் இஸ்பெட் ராஜா பார்த்துட்டு இப்போது தேர்ட் மூவியாக தான் கண்டிப்பாக ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நிஜமாக ஃபன் பண்ணுறதுக்காக தான் நானும் என் பையனும் ஒரே மாதிரி டிஷர்ட் இதுக்காகவே வாங்கினோம். ரொம்ப ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, வேறு லெவலில் போச்சு. பியார் பெருமா காதலோட இதில் கொஞ்சம் டபுள் ஹீரோனியன் வேறு லெவலில் போகுது. ஒரு காமெடி நல்லா இருந்துச்சு, சொல்ல முடியல, வேறு லெவலில் பண்ணியிருக்கேன். பண்ணுறதுலே இப்படி பண்ணியிருக்காங்க, இன்னும் வேறு வேறு படம்லாம் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது. ஆ பக்காவா இவர் கேரக்டர்லாம் சொல்ல தேவையில்லை, ரொமான்ஸ்லாம் பக்காவாக பண்ணுவாங்க. அதான் வேறு லெவலில் இருந்துச்சு, மாலை போட்டிருக்கேன், சொல்ல முடியாது, சொல்ல முடியும். நெகட்டிவ் வந்து தனுஷ் ராசி நம்புறது தான் சொல்லுவேன், ராசி நம்பி பண்ணுறது. ராசியை நம்பக்கூடாது, ராசியில் நம்பினாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ் பண்ணிக்கலாம். உண்மையாக நல்லாயிருக்கும், சூப்பராக மூவி. நாங்கள் எதிர்பார்த்த அந்த விட ஒரு ஃபன்னான மூவி, லவ் ஸ்டோரி தான் நாங்கள் நினச்சோம். இது நல்ல ட்விஸ்ட் வச்சு ரைஸாலாம் நல்ல என்ட்ரன்ஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்கும். ரைஷன் ரொமான்ஸ் பண்ணதான் ஒர்க் அவுட் ஆனால் ஃபேமிலி மூவிக்காக ஒரு செட் ஆகிட்டாரு. கண்டிப்பாக அடுத்த மூவி ஆக்ஷன் மூவி வந்து நல்லாயிருக்கும். அதுவும் ஸ்பேட் ராஜா ரெண்டில் நல்லா ஒரு எஃபோர்ட் போட்டு நல்லா பண்ணியிருந்தேன். காமெடி சூப்பராக இருக்கும். முனிஷ் காந்த் அண்ணன் யோகி பாபு ரெண்டு பேரும் காம்பினேஷன் அழகு. ஆக்சுவலி முனிஷ்காந்த் மட்டும் போட்டாலும் செட் ஆயிருக்காது, யோகி பாபு சார் போட்டு நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பண்ணி அடிஷனாக நல்லா ஃபன் பண்ணுறாரு. இது படத்தில் நல்லா இருக்கும், ரொமான்ஸ் லவ் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெகட்டிவ்னா ஒரு அஸ்ட்ராலஜி அதை பற்றி எடுத்துருக்காங்க, யாருமே எடுக்காதது, நல்லாயிருக்கு. அதுவும் ஒரு புது ஹீரோ அறிமுகம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி மூவி ப்ரோ.